இன்னைக்கு கைரால் மீன் வாங்கிக்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்கலாம் சீவர்ல. பொறாஞ்செடலாம் சீவரம் வறுக்க வறுக்கும்போது பொறாஞ்ச சீவி வைக்கிறோம். சாம்பல் சாம்பல் போட்டு கையில் பிடிச்சி வந்தோமா வழவழத்தில்லாத இருக்கும். இப்போ கொஞ்சம் வழவழனு இருக்குது. தோல் பொறாஞ்செடலாம் சீவி சீவி வைக்கணும். அப்புறம் கழுவணும். இது மேலே இருக்கிற செடிகள்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இது வைப்பா தான் எல்லாம் இது ரெடி பண்ணி எடுக்கணும். இன்னொரு பீசம் பொறாஞ்செடலாம் எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு கழுவு போகிறோம். எடுத்துக்கலாம் இது பண்ணி தைரியம். இப்போ இதை அடுத்து இது பண்ணி டிக்கமாக பீஸ் போடுவோம். வாக்கு போட்டு மீன் கழுவி எடுத்தாலே வாழை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இது உடல் வார்க்கறதுக்காக உப்பு மிளகா மஞ்சள் போட்டுருக்கேன். கலந்து வைக்கணும். ஓரணும் நல்லா இது வந்து குழம்பு செய்யலாம். தலைவாழை குழம்பு செய்யலாம் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யலான்னுட்டு அதுக்காக வெங்காயம் தக்காளி பூண்டு ரெடி பண்ணணும். அஞ்சு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடு எரிச்சு கடுகு போட போகிறேன். கடுகு வெங்காயம் பச்சை வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கணும். ஒரு பத்து நிமிஷம் இது ஒரு கிலோ அளவு மீன் கேட்கும். இது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு போட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை உப்பு மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் மூணு ஒன்றை போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலக்கணும். வாசனை போகும் மிளகாத்தூள் வாசனை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றப்படுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க.
இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் திக்க ஆயிடுச்சுன்னா மீன் விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பில போட்டு திக்க ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் போடலாம். பாருங்க நல்லா திக்கா கொதிச்சிச்சு. மீன் போடலாம். இப்போ மீன் போடலாமா? மீன் போடலாம். நல்லா ஒன்றும் விரால் மீன் குழம்பு சூப்பர். விரால் குழம்பு, விரால் மீன் இந்த குழம்பு நல்லா கொச்சிக்கின்னு இருக்குது. கொஞ்சம் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகு சோம்பு எண்ணெயில் நல்லா வறுத்து தூள் பண்ணி இறக்கும்போது போடணும். குழம்பு நல்லா கொச்சிடுச்சு பாருங்க. இதுக்கு மிளகு சீரகம் சீரகம் எண்ணெயில் வறுத்து எடுத்து பொடி பண்ணது இது மேலே அப்படியே தூவிட்டு குழம்பு இறக்கி சாப்பிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். மனம் கழுவிட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் இட்லிக்கு வந்து தொட்டுக்கலாம். சாப்பிடலாம். சாப்பிடலாம். இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நைட்டு தங்கி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி. விரால் மீன் எல்லாம் கழுவி வச்சு உப்பு மிளகா மஞ்சத்தூள் போட்டு பெசரி 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது ஒவ்வொன்றா போட்டு வேக வைக்க வரணும். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். விரால் மீன் குழம்பு வறுவல் நல்லா வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். சொல்லுங்க. சூப்பரா.